ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மெட்ராஸ் உலகம். நான் உங்கள் கௌசல்யா கண்ணன். இன்றைக்கி நம்ம செய்ய போடுறது வெஜ் பாஸ்தா. இதுக்கு தேவையானது ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம், ஒரு ரெண்டு பல் பூண்டு, ஒரு மூணு பீன்ஸு, அப்புறம் தேவையான அளவுக்கு பாஸ்தா. ஒரு கப்பு உங்களுக்கு அதிகமாக வேணாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டு. இப்போ பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. அப்போ தான் பாஸ்தா வந்து உதிரியாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே பாஸ்தா ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் காய எண்ணெய் காயட்டோன்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வெந்தாச்சு. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட் வினிகர் ஊற்றிக்கலாம், அப்புறம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டைமில் பாயில் பண்ண பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.